ஐபிஎல் அணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்த டிவில்லியர்ஸ், தலை எப்போதும் தலைதான். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் 15வது சீசன் தொடருக்கான அட்டவணையை பிசிசிஐ சமீபத்தில் வெளியிட்டது. அதன்படி மார்ச் 26 தொடங்கி மே 29 வரை நடைபெற உள்ளது. இந்த தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணியும் மற்றும் கேகேஆர் அணிகள் மோத உள்ளது. இதற்காக சிஎஸ்கே அணியானது சூரத்தில் தங்களது பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஏபி டிவில்லியர்ஸ் அவர்கள் ஐபிஎல் குறித்து சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிதான் கோப்பையை கைப்பற்றும் என்றும் கூறியுள்ளார். அதற்கான காரணத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். அது என்னவென்றால், ஐபிஎல் தொடர் என்பது மிகப்பெரிய டி20 தொடர். இந்த தொடரை பொறுத்தவரையில் எந்த ஒரு அணியும் சிஎஸ்கே அணி போன்று போட்டியை கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றும், ஒவ்வொரு அணி வீரர்களும் அவர்கள் வேறு வேறு போட்டிகளில் விளையாடி வருகிறார்கள். அதில் குறிப்பாக நமது இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா போன்ற ஐபிஎல் தொடர்களில் உள்ள அனைத்து முக்கியமான வீரர்களும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் விளையாடி வருகிறார்கள். தற்போது நடைபெற்று வரும் இந்த டெஸ்ட் தொடர் முடிய இன்னும் 3 ஆகும். அதன் பிறகு அவர்கள் ஓய்வு எடுத்துவிட்டு ஐபிஎல் தொடர் பயிற்சிக்கு வர மார்ச் 20 வந்துவிடும். அதற்கடுத்த 5 26 என்று போட்டிகள் ஆரம்பமாகும். இதில் முக்கியமானது என்னவென்றால், ஒவ்வொரு அணிகளும் புதுப்புது இளம் வீரர்களை எடுத்துள்ளார்கள். இவர்களை அந்தந்த பிச்சிற்கு ஏற்றார் போல பயிற்சி அளிக்க வேண்டும். எல்லா வீரர்களையும் ஒன்றிணைத்து பயிற்சி அளிக்க வேண்டும். அதில் எல்லா அணிகளும் அது பற்றி கவலை கொள்ளாமல் சாதாரணமாக எடுத்துக்கொண்டனர். அதில் சிஎஸ்கே மட்டும்தான் 1 முன்னதாகவே தங்களது பயிற்சிகளை தொடங்கிவிட்டனர். அதில் குறிப்பாக தல தோனி அவர்கள் இளம் வீரர்களுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து பயிற்சி அளித்து வருகிறார். தல தோனி தான் இந்த வருட ஐபிஎல் தொடருக்கு ஒரு சிறந்த தொடக்கத்தை ஆரம்பித்துள்ளார். அதில் நமது சிஎஸ்கே இளம் வீரர் ராஜவர்தனும் தல தோனியும் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். அதில் ராஜவர்தன் அவர்கள் வெறித்தனமாக பயிற்சி ஆட்டத்தில் 6 சிக்ஸர்களை விளாசி வருகிறார். இதனை பார்த்த தல தோனி அவர்கள் ராஜவர்தனைவை அழைத்து அவரிடம் சிறிது நேரம் ஒரு அறிவுரையை வழங்கியுள்ளார். அது என்னவென்றால், எப்போதுமே நிதானமாக விளையாட வேண்டுமென்றும், ஸ்லோ மோஷன்ல பேட்டை தட்டுனாலே சிக்ஸர் போகும் என்று ஒரு மரணத்தனமான ஒரு அறிவுரையை கூறியுள்ளார். அதே போல பொதுவாக எல்லா வீரர்களும் சிக்ஸர்கள் அடிப்பதற்கு மிகவும் கனமான பேட்டை தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் தல தோனி அவர்கள் மிகவும் லேசான பேட்டையை பயன்படுத்துங்கள் என்று கூறியுள்ளார். அதே போல் இளம் வீரர்களுடன் எந்த ஒரு அணி கேப்டன்களும் அவ்வளவாக தொடர்பில் இருக்க மாட்டார்கள். இதனைத்தான் டிவில்லியர்ஸ் அவர்களும் கூறியுள்ளார். அதே போல சிஎஸ்கே அணியை தவிர வேறு எந்த அணியும் பயிற்சியை மேற்கொள்ள வரவில்லை. அவர்கள் கடைசி 6 வந்து பயிற்சியை மேற்கொள்வது மிகவும் சிரமமாக இருக்கும் என்றும் இதனைத்தான் டிவில்லியர்ஸ் அவர்கள் விளக்கமாக கூறியுள்ளார். மேலும் டிவில்லியர்ஸின் இந்த கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.